வணக்கம். கடைசியாக அக்டோபர் 10ஆம் தேதி அன்னைக்கு தான் முதலமைச்சர் உடல்நலம் பற்றி அப்போலோ கிட்டேருந்து அறிக்கை வந்தது. அதுக்கப்புறம் 11 நாள் கழித்து இன்னைக்கு தான் அவங்கக்கிட்டேருந்து அறிக்கை வந்திருக்கு. அந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். முதலமைச்சருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. செயற்கை சுவாசம், பேசிவ் ஃபிசியோதெரபி மற்றும் அனைத்து முக்கிய காரணிகளும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அப்பல்லோ மருத்துவமனையின் மூத்த இருதய நோய் துறை மருத்துவர்கள், மூத்த சுவாச நோய் துறை மருத்துவர்கள், மூத்த தொற்று நோய் துறை மருத்துவர்கள் மற்றும் மூத்த நீரிழிவு நோய் துறை மருத்துவர்கள் ஆகியோர் முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். உண்ணும் உணவில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதா என்பதை ஊட்டச்சத்து குழுவின் நிபுணர்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறார்கள். முதலமைச்சர் பேசுகிறார், அவரின் உடல்நிலை படிப்படியாக முன்னேறி வருகிறது அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது. இதில் வந்து பேசிவ் ஃபிசியோதெரபி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல ஆக்டிவ் ஃபிசியோதெரபி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நாம் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகிறோம், அவங்க வந்து கையை இப்படி தூக்குங்க, காலை இப்படி தூக்குங்க அப்படின்னு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நாம் வந்து அதை பண்ணுவோம். இதுதான் ஆக்டிவ் ஃபிசியோதெரபி. அதில் வந்து நம்மளோட இன்வால்மெண்ட் அங்கே இருக்கும். ஆனால் பேசிவ் ஃபிசியோதெரபியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்வால்மெண்ட் அங்கே இருக்காது. மருத்துவர்கள் தான் முழுமையாக அந்த சிகிச்சையை மேற்கொள்வாங்க. வலி அதிகமாக இருந்தாலோ அல்லது உடம்பில் வந்து உணர்ச்சி இல்லாத நிலையில் இந்த மாதிரி பேசிவ் ஃபிசியோதெரபி நடத்தப்படும். அப்போலோ அறிக்கையில் 8ஆம் தேதியில இருந்தே இந்த பேசிவ் ஃபிசியோதெரபி கொடுக்கப்படுறதா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக 1 நாள் அல்லது 2 நாட்கள் பேசிவ் ஃபிசியோதெரபி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஃபிசியோதெரபியை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் 13 நாள் ஆகியும் இன்னும் வந்து அவங்க தொடர்ந்து இந்த பேசிவ் ஃபிசியோதெரபி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியல. முதலமைச்சருக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு சந்தேகமும் கவலையும் ஏற்படுது. எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் டாக்டர் HV ஹந்தே. எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது இவர் தான் தினமும் முதலமைச்சரோட உடல்நிலை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அவர் நேத்து அப்பல்லோவுக்கு வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை கொடுக்குற மருத்துவரை பார்த்துட்டு அப்புறம் வெளியில வந்து ஊடகங்ககிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவில் எம்ஜிஆர் சிகிச்சையில இருந்தபோது அவருக்கு வந்து பக்கவாதம் ஏற்பட்டது. அப்போ அவரால் கையையும் காலையையும் அசைக்கவே முடியாது. எல்லாருமே வந்து அவருக்கு திரும்பவும் அது உணர்ச்சி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தென்கொரியாவிலிருந்து புகழ்பெற்ற மருத்துவர்களை வர வச்சு அவருக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் பரிபூர்ணமாக குணமடைந்தார். அவரால் எப்பவும் போல நடக்க முடிஞ்சது. அதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து இப்போ 2 ஃபிசியோதெரபிஸ்ட் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதன் மூலம் முதலமைச்சர் அவர்களுக்கு பக்கவாதம் இருப்பது ஓரளவுக்கு உறுதியாக தெரியுது. இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, செயற்கை சுவாசம் பல நாளாக இருந்துகிட்டு இருக்கு, அது இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. மூணாவதாக என்னென்னா, இதுவரைக்கும் வந்த அப்போலோ அறிக்கையில் முதலமைச்சர் பேசுகிறதா எந்த தகவலுமே இல்லை. இப்போ தான் முதல் முறையாக முதலமைச்சர் பேசுகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வந்துரு. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஆனா சில கேள்விகளும் நமக்குள்ள எழுது. இதுக்கு முன்னாடி அவர் பேசலையா, இல்லனா எப்ப அவர் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழுது. சிங்கப்பூர்ல இருந்து 2 ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து முதலமைச்சருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஊடகங்கள்லயும் செய்தி வந்தது. டாக்டர் ஹந்தே அவரும் ஊடகங்கள்கிட்ட அந்த செய்தியை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த தகவல் அப்போலோ அறிக்கையில் சொல்லப்படலை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முதல்ல வந்த அப்போலோ அறிக்கைகளில் 1-2 நாட்கள் முதலமைச்சர் ஆஸ்பத்திரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அறிக்கையில் அதை பற்றி எதுவுமே சொல்லப்படலை. இன்னும் எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்ற எந்த தகவலுமே அதில் இல்லை. அடுத்தது தந்தி டிவி பாண்டே அவர்களின் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதலமைச்சர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்புவதற்கு கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிப்பதா அவர் சொல்கிறார். மக்கள் வதந்தியை பரப்புகிறாங்க அப்படின்னு கைது பண்ணுறாங்க. இந்த ஊடகங்கள் தொடர்ந்து வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கு. அவங்கள வந்து இந்த அரசாங்கம் கைதே பண்ணலை, கைதும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா
அரசாங்கம் தான் இந்த ஊடகங்களுக்கு இந்த விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஏன் 2 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் ரத்தாயிடுச்சு. டிசம்பர் 31க்குள்ளே அந்த தேர்தலை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாதத்தையும் அந்த டிசம்பர் 31ஐயும் நம்ம லிங்க் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கான முழு விவரமும் நமக்கு தெரியுது. ஒரு வழியாக பார்க்கும்போது உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற வரைக்கும் முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க போல இருக்குது. அதுதான் நமக்கு தெரியுது. முதலமைச்சர் அவர்கள் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.